அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 23/10/2024 குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 6 நாள் புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி வரை. இன்று விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:02 துலா லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு, உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதோடு உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும், உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளுக்கு நீங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும், எப்படிப்பட்ட வழிபாடு செய்யணும், உங்கள் ராசிக்கு இப்போ எப்படி இருக்குது, இது போன்ற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நன்மையே நடக்கும். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும். எளிதில் அனைத்து செயல்களையும் செய்து முடிப்பீர்கள். அதிக ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். இன்று வெற்றி நிச்சயம். பணியை பொறுத்தவரை பணியில் உங்களது சக பணியாளர்களால் தொல்லை ஏற்படலாம். மனதை இன்று நிலை நிறுத்தி அனுசரித்து பணியாற்ற முயலுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உங்களது உணர்வுகளை பகிர்ந்து மகிழ்வீர்கள். இது நல்ல பக்குவமான புரிந்துணர்வை ஏற்படுத்தும். நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிக அளவில் பணம் காணப்படலாம். வங்கியிலும் கணிசமான தொகையை பராமரிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பதட்டம் காணப்படும் நாளாக அமையலாம். இசையை கேட்பதன் மூலமாக மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை காண்பதன் மூலமாக மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணிகளை நன்றாக திட்டமிட்டு கவனத்தோடு மேற்கொள்ள வேண்டும். பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது, எனவே திறமையாக கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அமைதியாக பேச வேண்டும். இன்று பிரச்சனைகளை அமைதியாக தீர்க்க வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. செலவுகளும் அதிகமாக காணப்படுவதால் சேமிக்க இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஓய்விற்கு நேரம் கிடைக்காது. கால்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்காது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியில் சவால்கள் நிறைந்து காணப்படலாம். இன்று அதிகரிக்கக்கூடிய பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் நேரிடலாம். பணிகளை சிறந்த முறையில் திட்டமிட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறிய விஷயத்தையும் பெரிதாக ஆக்குவீர்கள். இன்று துணையிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது, எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று செரிமானம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் காணப்படலாம், எனவே ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாக காணப்படலாம். இன்றைய சூழ்நிலையை சமாளிப்பதை பற்றி சிந்திப்பீர்கள். இன்று வீட்டு பிரச்சனைகளை சமாளிப்பதை பற்றி கவலை இருக்கலாம். பாதுகாப்பின்மை உணர்வை தவிர்த்து விடுவது நல்லது. பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக ஆறுதல் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை சிறந்த முறையில் பணியாற்ற அருமையான வாய்ப்புகள் கிடைக்கும். கடின உழைப்பிற்கு சன்மானமாக பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையிடத்தில் மனம் திறந்து பேச வேண்டும். இந்த அணுகுமுறை அவரை மகிழ்விக்கும். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல. மருத்துவ செலவுகள் அதிகமாக காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது. செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவீர்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் உங்களுக்கு நல்ல ஒரு செயல்களாக இருக்கிறது. இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் சற்றே கவனமாக இருந்தால் மட்டும் போதுமானது. பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் நல்ல ஒரு பாராட்டை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் திட்டமிட்டு மேற்கொண்டால் மட்டும் போதுமானது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இன்று துணையிடத்தில் நல்ல மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் நாளாக அமைகிறது.
நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக அளவில் பணம் காணப்படலாம். வங்கியிலும் இன்று பலவிதமான பண சேமிப்புகள் உங்களுக்கு ஒரு அடித்தளமாக இன்றைய நாள் அமையலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மனதில் உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள். கன்னிராசி நண்பர்களே, கடின உழைப்பின் மூலமாக இன்றைய நாளை சிறப்பாக்கிக் கொள்ள முடியும். இன்றைய நாளை சிறந்த முறையில் உபயோகிப்பதன் மூலமாக உங்களுடைய திறமையை நிரூபிக்கலாம். பணியை பொறுத்தவரை பணிகளை முடிப்பதற்கான நேரம் குறைந்து காணப்படுகிறது. இதனால் உங்களுக்கு கவலை உண்டாகும். எனவே குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப முன்னேற்றம் பற்றி துணையிடத்தில் விவாதிப்பீர்கள். இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு காணப்படலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று போதிய அளவு பணம் காணப்படுகிறது. கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முழுவதும் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. உங்களிடம் அதிக ஆற்றல் நிறைந்து காணப்படுகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய அறிவை பயன்படுத்தி இன்றைய நாளை திட்டமிடுங்கள். சில சமயங்களில் நீங்கள் பொறுமையை இழக்க நேரிடலாம். எனவே அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. பணிகளை கையாளுவதில் பொறுமை மிகவும் அவசியம். பணிகள் இன்று அதிகமாக காணப்படுகிறது. எனவே பணிகளை உங்களால் குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீர்கள். உறவில் திருப்தி நிலவ இதனை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை அதிகமாக செலவு செய்வீர்கள். எனவே கடன்களை எதிர்கொள்ள நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது தாய்க்கு ஒவ்வாமை காரணமாக பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். இன்றைய நாள் கடினமாக இருக்கலாம். நீங்கள் நம்பிக்கையோடு செயல்பட்டால் விரும்பியதை அடைய முடியும். பணியை பொறுத்தவரை இன்று சிறப்பான நாளாக இருக்காது. பணிகள் நிலுவையில் இருக்கலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். பணியில் மந்தநிலை காணப்படுகிறது. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பாதுகாப்பின்மையை உணர்வீர்கள். இந்த மாதிரியான உணர்வுகள் உறவுக்கு உகந்தது அல்ல. நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்ப பெரியவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு செலவு செய்யும் வகையில் இன்று அதிக செலவினங்கள் காணப்படலாம். சேமிப்பு குறைந்து காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற உணர்வுகள் உங்களுடைய ஆற்றலை குறைக்கலாம். இதனால் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே இம்மாதிரியான உணர்வுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முறையான திட்டமிட வேண்டியது அவசியம். இன்று உங்களது அணுகுமுறை மூலமாக இந்த நாளை அற்புதமான நாளாக மாற்ற முடியும். உங்களது புத்திசாலித்தனத்தை நன்கு பயன்படுத்த வேண்டும். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக இருந்த போதிலும் குறித்த நேரத்திற்குள் பணிகளை முடிப்பீர்கள். உங்களது பணிகளை தன்னம்பிக்கையோடு கையாளுவீர்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நகைச்சுவை உணர்வோடு அணுகுவீர்கள். இதனால் உங்கள் இருவருக்கும் இடையிலான அன்பு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படும். சிறிய அளவில் கடன் வாங்கி உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறந்து காணப்படுகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பயனுள்ள நாளாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் நேர்மறையான போக்கில் செயல்பட்டால் இன்று வெற்றிகரமான நாளாக இருக்கும். திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது மிகவும் அவசியம். பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையாக முடிப்பதில் சில ஏமாற்றங்களும் தடைகளும் காணப்படலாம். முன்னுரிமைப்படி பணிகளை மேற்கொள்ளுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று நல்லுறவு பராமரிப்பீர்கள். இனிமையான தொடர்பாடல் மூலமாக துணையை மகிழ்விப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக அளவில் பணம் காணப்படுகிறது. அதை சிறந்த விஷயங்களுக்காக பயன்படுத்துவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் செயல்களை நிறைவேற்றுவதில் தெளிவான மனநிலையை சார்ந்திருப்பீர்கள். இது உங்களுடைய பேச்சில் வெளிப்படும். பணியை பொறுத்தவரை இன்று நிறைய சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம். இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம். திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சில அசௌகரியமான உணர்வுகளை மேற்கொள்வீர்கள். இன்று நட்பான மற்றும் சகஜமான அணுகுமுறை தேவைப்படுகிறது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. பணத்தை தக்க வைக்கக்கூடிய திறமைகள் இருந்த போதிலும் அதிக செலவுகள் இருப்பதன் காரணமாக பணத்தை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தாயின் உடல்நிலை சிறிது பாதிக்கப்படலாம். சரி செய்யக்கூடிய அளவிலான சிறிய பிரச்சனையாகத்தான் இருக்கும். பயந்து கொள்ள வேண்டாம். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது அணுகுமுறையில் பொறுமை மிகவும் உறுதியாக இருப்பது அவசியம். உங்களுடைய செயல்களை முன்கூட்டியே திட்டமிட வேண்டியது நல்லது. சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம்.
பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திறமைகளை காட்டுவீர்கள். இதன் மூலமாக நட்பெயர் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கவலைகளின் காரணமாக பதட்டம் உண்டாகலாம். உங்களுக்கு உங்களது துணைக்கும் இடையிலான உறவின் நல்லிணக்கத்தை அது பாதிக்காதவாறு பார்த்து கொள்ளுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வீட்டு சீரமைப்பிற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். இதனால் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். செலவினை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் சிறிய உடல்நிலை பிரச்சனை ஒன்றிற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.